தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னையில் நேற்றிரவு முதல் மிக பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் நகரின் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் எழும்பூர் டவுட்டன் கே என் கார்டன் பட்டாளம் புதிய அரண்மனை சாலை ஓட்டேரி பாலம் பாடி சத்யாநகர் உள்ளிட்ட இடங்களுக்கு முதலமைச்சர் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து பாபா நகர் ஜி கே எம் காலனி ஜவஹர் நேரு பேப்பர் மில் சாலை உள்ளிட்ட சாலைகளையும் முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் கொளத்தூர் பகுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவும் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் கே என் நேரு சேகர்பாபு தலைமைச் செயலர் இறையன்பு சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோரும் சென்றனர் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது நேற்று இரவு முதல் சென்னையில் மிக அதிகபட்சமாக இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு சென்னையில் பெய்யும் மிக அதிக அளவு மழை இது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் ஆங்காங்கே போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சாலைகளில் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை அகற்றும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வட சென்னையைப் போலவே தென்சென்னை பகுதிகளிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெள்ள நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்தார் வேளச்சேரியில் ஏரிபால பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் வழங்கினார் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் கே என் நேரு மா சுப்பிரமணியன் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா தலைமைச் செயலர் இறையன்பு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதனிடையே மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் மருந்துகள் அளித்தல் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தல் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பணிகளில் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து திமுகவினர் மக்களின் இன்னல்களை போக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்